வணக்கம். இன்றைக்கி மார்னிங் நியூஸ் பேப்பரில் வந்து கபாலி 50th ஆட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தா 42 தேட்டரில் அது வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு கூச்சமே இல்லாமல் அவங்க ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. என்ன எனக்கு சந்தேகம் அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆன 2 வாரத்தில் நான் செக் பண்ணும்போது பாதி தேட்டரில் படத்தை தூக்கிட்டான். அது எப்படி இப்போ இன்னி வரைக்கும் 42 தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணேன். டிக்கெட் நியூ வெப்சைட், புக் மை ஷோ வெப்சைட்டு, சத்யம், ஐநாக்ஸ், ஏஜிஎஸ், பிவிஆர் இந்த வெப்சைட்லனா நான் பார்த்தேன். அவங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு தேட்டரும் நான் செக் பண்ணி பார்த்தேன். என்னென்னு பார்த்தா வெறும் 3 தேட்டரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏஜிஎஸ் சினிமாவில் 1 ஷோ, பிவிஆரில் 1 ஷோ, சத்யம்ல 2 ஷோ. வெறும் 3 தேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிற கபாலியை 42 தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கிறதா தைரியமாக எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஆடு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் வந்து பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பொய் சொன்னாங்க, படம் பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னாங்க. ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு, பெரிய ஹிட், பெரிய வசூல் அப்படின்னு பொய் சொன்னாங்க. ஸோ இப்போ என்னென்னா வந்து நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை காவேரி பிரச்சனை. ஸோ அதுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஓடாத படம், வெறும் 3 தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு படத்தை வந்து 42 தேட்டரில் ஓடுறதா இவங்க சொல்கிறாங்களே, இவங்க ஏமாத்து வேலைக்கு வந்து எந்த எல்லையுமே இல்லை அப்படின்றது தான் இதை காட்டிக்கிட்டு இருக்கு. நம்மளை வந்து எவ்வளோ ஏமாத்தினாலும் நம்ம தாங்குவோன்ற தைரியம் வந்து அவங்களுக்கு அபரிவிதமாக இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்படிப்பட்ட சினிமாக்காரங்க கிட்டேருந்து இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம கடவுளை தான் வேண்டிக்கணும். நன்றி, வணக்கம்.